வணக்கம் மாணவர்களே, வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இயல் நான்குல இருந்து இலக்கணம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுல நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம்னா வேற்றுமை. வேற்றுமை எத்தனை நம்ம ஐ மீன் வேற்றுமை உருபுகள் எத்தனை ஞாபகம் இருக்கா? ஐயா கூ இன்னது கண், மொத்தம் ஆறு. வேற்றுமை வகை தொகைகள் அப்படின்னா எத்தனை? எட்டு. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை, மொத்தம் எட்டு அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம அந்த எட்டுல எது பார்த்திருக்கோம்னா முதல் வேற்றுமையும் இரண்டாம் வேற்றுமையும் மட்டும்தான் பார்த்திருக்கோம். வாங்க ஒரு தடவை பார்த்திடலாம். வேற்றுமை உறுப்புகள் ஞாபகம் இருக்கும்? ஐ, ஆர், கு, இன், அது, கண். இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகள்னு பார்த்தோம். வேற்றுமை தொகைகள் இத உங்க நோட்ல நீங்க ஒரு ஆர்டரா எழுத சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி தான் எழுதணும். இப்ப நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க நோட்ல எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அந்த நோட்ல இதை பார்த்தா எழுதி வச்சுக்கோங்க. முதல் வேற்றுமை உருபு இல்ல, ஏன்னா முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இதைதான் உங்க நோட்ல நான் எழுத சொல்லியிருந்தேன். எழுதிருக்கீங்களா? எழுதலன்னா எழுதி வச்சுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆல், நான்காம் வேற்றுமை கு, ஐந்தாம் வேற்றுமை இன், ஆறாம் வேற்றுமை அது, ஏழாம் வேற்றுமை கண். கண்ணுனா இந்த கண் கிடையாது, அதுக்கு என்ன பொருள் நம்ம பார்க்கும் போது தெரியும். எட்டாம் வேற்றுமை அதுக்கு உருபு இல்லை. இப்படி முதல் வேற்றுமை நம்ம எழுவாயின்னு சொன்னோமோ அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கும் ஒண்ணு இருக்கு, அதுக்கு உருபு கிடையாது. எழுவாய் அப்படின்னா பெயரை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம். முதல் வேற்றுமை பெயரை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கும் ஒண்ணு இருக்கு, ஆனா இரண்டுக்குமே என்ன கிடையாது? ஐயால் போய் இன்னதுக்கான இந்த மாதிரி உருபுகள் எதுவும் கிடையாது. அல்ல, முதல் வேற்றுமை நம்ம பார்த்தது முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, எழுவாய் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை ஐ இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். செயல்படு பொருள் வேற்றுமைன்னு பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு, அதே மாதிரி முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தேன்? எழுவாய் வேற்றுமை அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தேன். இரண்டாம் வேற்றுமை ஆறு உருபுகள் கொண்டிருக்கும். அது என்னன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஒத்தல் அப்படின்னா உவமை, அதாவது ஒப்புமைப்படுத்தி பாக்குறது, கம்பாரிசன் சொல்லும்ல அந்த மாதிரி ஒப்புமைப்படுத்தி பாக்குறது. இந்த ஆறும் வந்து சொல்லுறுபுகளா நம்ம வந்து வேற்றுமைக்கு பார்த்தோம், இரண்டாம் வேற்றுமைக்கு பார்த்தோம். அதே மாதிரி மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை தான் இப்ப அடுத்து பார்க்க போறோம். முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை போன வகுப்புலயே பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னது? மூன்றாம் வேற்றுமை தான் பார்க்க போறோம். மூன்றாம் வேற்றுமையோட உருபுகள் நம்ம என்ன உருபுகள்னு சொல்றீங்களே, அங்க நம்ம பார்க்கும் போது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுதானே பார்த்தோம். அப்படி இதுல மூன்றாம் வேற்றுமை எல்லாம் உருபுகள் தான் இருக்கு, அதாவது பல. ஆண், ஆண், ஒடு, ஓடு, இந்த நான்குமே வந்து நம்ம பயன்படுத்துற உருபுகள். மேல பார்த்த வந்து ஆளுங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் மேக்சிமம் பயன்படுத்துவோம். ஆண் அப்படிங்கிறது செய்யுள்ள மட்டும் பயன்படுத்துவோம், வழக்கத்துல கிடையாது. ஒடு, ஓடு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம். இதுதான் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமையோட உருபுகள். ஆனா நம்ம சிங்கிளா ஆனா உங்களுக்கு கேட்கும் போது எப்படி கேட்பாங்கன்னா ஆள்லாம் கேட்பாங்க, கீழே நாலு கொடுத்து, இல்ல இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அதை நீ கரெக்டா சூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, ஆ, ஆண், இந்த ரெண்டு உருபுகளும் ரெண்டு வகையா சொல்றாங்க. கருவி பொருள்ல வருமா, இன்னொன்னு கருத்தா பொருள்ல வரும். நம்ம ஐ அப்படிங்கறத ராமன் வில்லை உடைத்தான் அழித்தல் பொருள்ல பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமையில. அதுல பாருங்க,
நம்ம அந்த வேற்றுமையில உறுப்புகள் தனித்தனியா உறுப்புகள், அதே மாதிரி ஆள் அன்கிறது இரண்டா இருக்கு. எந்த பொருள்ல வரும்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் அழித்தல் பொருள்ல இரண்டாம் வேற்றுமையில மொத்தம் நிறைய பார்த்தோம். அதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன், கருவி பொருள், இன்னொன்னு என்னது கருத்தா பொருள். கருவி பொருள் கருத்தா பொருள் ரெண்டு தான் சொல்றாங்க. அப்ப ஒடு ஓடு எந்த பொருள்ல மிஸ் வரும் அது அப்புறம் பாக்கலாம். அது பின்னாடி இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்ட பாத்துடலாம். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் என்னன்னா ஆர் ஆண் ஒடு ஓடு, ஆர் ஆண் ஒடு ஓடு, மொத்தம் நான்கு. அந்த நான்குல முதல் இரண்டு ஆர் ஆண், இந்த ரெண்டுமே என்னது கருவி பொருள்ல வருமா, இன்னொன்னு என்னது கருத்தா பொருள்ல வரும். அதே மாதிரி கருவி பொருள் ரெண்டு வகை இருக்கும், ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க, முதற் கருவி துணை கருவி. கருத்தா பொருளும் ரெண்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்ட பாத்துடலாம். ஆள் அன் எந்த பொருள்ல வரும், கருவி பொருள், இன்னொன்னு என்ன கருத்தா பொருள்ல வரும் சொல்லியிருந்தேன். அதுல கருவி பொருள் ரெண்டு வகையா சொல்லியிருக்கோம், என்ன முதற் கருவி துணை கருவி. இப்ப உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும் போது புரியும். இது இந்த அட்டவணை மாதிரி உங்க புக்ல கிடையாது, கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க உங்க புக் நோட்ல. இலக்கணத்தை நான் பின்னாடியில இருந்து சிடபிள் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன், அதுல இந்த மாதிரி கட்டம் போட்டு நீட்டா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிக்கும் போது எளிமையா இருக்கும். இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே பாருங்க கருவி பொருள், அதுக்கு கீழே ரெண்டு ஏரோ மார்க் கொடுத்து கீழே ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்க தனித்தனியா தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் தனியா கொடுத்துருக்கேன். இப்ப முதற் கருவி துணை கருவி எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மரத்தால் சிலை செய்தான், மரத்தால் சிலை செய்தான். நம்ம ஒரு மரத்தை எடுக்கிறோம், அதுல எப்படி சிலை செய்வோம், மரத்தால செஞ்ச சிலைன்னு சொல்லுவோம். அந்த சிலை செய்யறதுக்கு துணையா இருந்தது எது, ஏதோ ஒரு கருவி, ஏதோ ஒரு கருவி. இதுல மரத்தால் சிலை செய்தான், இது வந்து முதற் கருவி, முதற் பொருள், அதாவது முதல் கருவியா இருக்குது. ஏன்னா மரம் இல்லைன்னா நம்ம அதுல சிலை செய்ய முடியாது, மரம் தான் நமக்கு முதல் முதல மூலப்பொருளா என்ன செய்யும் வேணும். உளியால் சிலை செய்தான், அந்த உளியை கொண்டு அந்த மரத்துல என்ன செதுக்கி 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 சிலை செய்யுது. அப்ப அந்த மரத்துல இருந்து சிலை கொண்டு வர துணையா இருக்கிறது எது, இந்த உளி தான். அது மரம் இல்ல கல்லா கூட இருக்கலாம், கல்லால் சிலை செய்தான். ஒரு பெரிய கல்லா கொண்டு பக்கத்துல வச்சிட்டோம், நம்ம கையிலயே வச்சு இப்படி 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 செஞ்சு செஞ்சு அதுக்கும் என்ன வேணும், கை வேணும் துணையா. ஒரு கல்லை கொண்டு வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா சிலை ஆயிடுமா, ஆகாது. அது சிலை செய்யறதுக்கு உளியை நம்ம பயன்படுத்துறோம், உளி தான் துணை. முதற் பொருளா என்ன இருக்கு, கல்லு வேணும். இல்ல நான் உளி மட்டும் என்கிட்ட இருக்குன்னா அதை வச்சு சிலை செய்ய முடியாது, ஏன்னா மூலப்பொருள் நமக்கு கல்லோ இல்ல மரக்கட்டையோ மரமோ என்ன செய்யும் நமக்கு வேணும். அப்ப முதற் கருவி மரமா இருக்கு, துணை கருவி என்னவா இருக்கு உளி. இப்ப இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா, மரத்தால் சிலை செய்தான் இது மூலப்பொருள் முதல் முதற் கருவி, உளியால் சிலை செய்தான் இதில் முதற் பொருள் வந்து முதல் மூலப்பொருளானது மறைக்கப்பட்டு துணை கருவிய முக்கியமான மெயினா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். வாங்க உள்ள என்ன பார்க்கலாம். முதற் கருவி, கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற் கருவி. கருவியை செய்யப்படும் ஒரு கருவி அப்படின்னா ஒரு மரத்தை சொல்றோம், அந்த மரம் தான் என்ன செய்யப்படும் ஒரு பொருளா இருக்கு, செய்யப்படும் பொருள் அதுதான். அப்ப கருவி இதுல எது, இந்த மரம் தான் கருவி. எது இந்த மரம், செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற் கருவி. அந்த கருவி எதுனா மரம் தான் நமக்கு இப்ப மெயின். அதுல இப்ப அதுதான் முதற் பொருளா இதுல இருக்கு, எதை கொண்டு செஞ்சிருக்காங்கன்னு அந்த வாக்கியத்துல கொடுக்கல. அப்ப இதுல எது சொல்லிருக்காங்க, முதற் கருவியை தான் சொல்லிருக்காங்க. அப்ப இதுல கருவின்னு எதை சொல்றோம், அந்த மரத்தை தான் சொல்றோம். இதுல மரத்தால் ஆள்கிற மூன்றாம் வேற்றுமை பெற்று வந்திருக்கு. துணை கருவியில பாருங்க, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி. அந்த மரத்தை தான் நம்ம சிலை செய்ய, நம்ம கடையெல்லாம் பார்த்தேன் மரத்தால செய்யப்பட்ட பொம்மை எனக்கு வேணும், அந்த பொம்மை உருவாகிறதுக்கு துணையா இருந்த கருவி நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுதான் துணை கருவி. அப்ப
உளியால் சிலை செய்தான். இதான் உளி. உளியால் சிலை செய்தான். அப்ப ஒன்றை செய்வதற்கு, ஒன்றை செய்யறதுக்காக பயன்படுத்துறோம் பத்தியா ஒரு பொருளை, அதுதான் என்ன, அது துணை கருவி. அங்க மரமே செய்யப்படும் பொருளே கருவியா அங்க இருக்கு. செய்யப்படும் பொருளே கருவியா இருக்கு. இங்க அந்த பொருள் செய்யறதுக்கு பயன்படுத்தணும் பாத்தீங்களா, ஒரு பொருள், அதுதான் என்னது, துணை கருவி. அப்ப இதுல கருவியா இருக்கிறது எது, துணை கருவி, உளிதான். உளியால் ஆள்ங்கிற வேற்றுமை உருவானது பெற்று வந்திருக்கு. இப்ப முதல் கருவிக்கும் துணை கருவிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது மூன்றாம் வேற்றுமை ஐயால், சாரி, மூன்றாம் வேற்றுமை ஆள் அன் ஒடு ஓடு. இதுல ஆள் அன் இந்த ரெண்டு வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்னது, கருவி பொருள்ல வரும், இன்னொன்னு கரத்தா பொருள்ல வரும் சொல்லியிருந்தேன். இந்த கருவி வந்து ரெண்டு வகை, துணை கருவி, முதற்கருவி, துணை கருவின்னு ரெண்டா இருக்கு. முதற்கருவிங்கிறது செய்யக்கூடிய அந்த பொருளே முதற் பொருளா இருக்கு, முதற் கருவியா இருக்கு. இதுல அதுல செய்யக்கூடிய அந்த பொருளை நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணு வச்சு, அதுதான் என்னது, துணை கருவி. வித்தியாசம் புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கருத்தா பொருள்ல வரக்கூடியது. இப்ப நம்ம பார்த்தது வந்து கருவி பொருள்ல வரக்கூடிய எடுத்துக்காட்டு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கருத்தா பொருள்ல வரக்கூடியது. இது ரெண்டு வகைப்படுது, இது ரெண்டு வகைப்படுது, ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. ஏவுதல் அப்படின்னா என்ன பொருள், ஏவுதல் அப்படின்னா என்ன பொருளை குறிக்குது, யாரா கெஸ் பண்ண முடியுதா அவங்களால? ஏவுதல் அப்படின்னா ஏவல், ஆர்டர் பண்றது, நீ இதை செய் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தியா, கட்டளை பொருள். ஏற்றுதல் அப்படின்னா நூல்களை ஏற்றியவர் யார் அப்படின்னு நமக்கு க்வெஸ்சன்ல நீங்க பாத்துருப்பீங்க சின்ன கிளாஸ்ல. ஏற்றுதல்னா அதை யார் செய்யறாங்க, அதுதான் சரிங்களா. இப்ப கருத்தா பொருள் ரெண்டு வகைப்படுது, இத வந்து நம்ம இப்ப பாக்கலாம்.